Hey, what's up guys? Welcome back to another video of the Lutheran channel. So in the video konja different ah irukapodu konja special ah irukapodu because idoda content konja different because cryptocurrency auto industry idu rendu vande sambandhame illa vyathasama irukku ana idukulla oru sambandham irukku so adha patti dhaan vande konjam pesalam and the main motto can you really buy a car using bitcoin or using a cryptocurrency abindra dhaan indha video oda topic ah irukapodu அண்ட் ஆல்சோ அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனாக இருக்கும் போது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாட்ஸ்அப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பிஃபோர் தட் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் ஸோ ஹீ இஸ் மிஸ்டர் கணேஷ் பாலன் அண்ட் ஈஸ் அ வந்து கிரிப்டோ என்தூசியாஸ்ட் அண்ட் ஆல்சோ மை பிரதர் ஸோ வெல்கம் டு மை சேனல் ஸோ கொஞ்சம் ஃபார்முலா பேசணும்னா கேஷுவலாக இருக்கட்டும் ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பேசிக்காக வந்துட்டு ஆரம்பித்தால் தான் வந்துட்டு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு புரியும் ஸோ லேமேனுக்கு புரியறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து முக்கியமாக பண்ணுறோம் தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து பேசிக்காக இருக்கலாம் பட் தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம் ஸோ ஃபர்தராக வந்து டேட் பண்ணாமல் போயிடலாம் ஸோ வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ கரன்சி பேசிக்காக வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா வந்து பிட்காயின் தான் கிரிப்டோ கரன்சின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலி தட் இஸ் நாட் ஸோ பிட்காயின் வந்து ஒன் ஆஃப் தி கிரிப்டோ கரன்சி ஸோ கிரிப்டோ அப்படின்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் அன் என்கிரிப்டட் ஃபார்ம் ஆஃப் கரன்சி வர்ச்சுவல் கரன்சி ஸோ எப்படி நீங்கள் வந்து இப்போ ருபீஸ் டாலர்ஸில் வந்து ஒரு ஹோல்டிங் இன் ஃபிசிக்கல் மணி ஸோ இது வந்து இட்ஸ் அ வர்ச்சுவல் கரன்சி பட் இது வந்து பேங்க்ஸ் மூலமாக டிரான்சாக்ஷன் நடக்கலை ஸோ அதுதான் இதில் வந்து முக்கியமாக நோட் பண்ணணும் ஸோ இட் இஸ் அ டெக்னாலஜி கால் பிளாக் செயின் ஸோ வேஸ் 2008-09 வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ இது எப்படின்னா லைக் நீங்கள் வந்து வர்ச்சுவலாக எக்ராஸ் தி குளோப் எங்கனாலும் வந்து அந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ மல்டிபிள் அது நம்ம பேசணும்னா இட்ஸ் அ வெரி பிகர் டாபிக் பிளாக் செயின் அப்படிங்கிறது ஸோ ஒரு என்கிரிப்டட் ஃபார்மட்டில் யூ கேன் சென்ட் த ட்ரான்சாக்ஷன் எனிவேர் இன் தி வேர்ல்ட் ஸோ அதுதான் வந்து இட்ஸ் அ பிட்காயின் கிரிப்டோ கரன்சின்றது ஒரு ஒரு காயினுமே ஒரு டெக்னாலஜிங்க ஓகேங்களா ஒரு காயினுக்கு ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி இருக்கும் அண்ட் அந்த காயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்கிரிப்டட் அதாவது ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டட் ஃபயர் வால் மாதிரி வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப சேஃப் ஆக்சுவலாக ஸோ நம்ம ஃபோனில் எப்படி வந்துட்டு என்கிரிப்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ டெக்னாலஜி இருக்கிறதால அவங்க லைக் டெக்னாலஜி ஒன்று இருந்தால் என்கிரிப்ஷன் ஒன்று இருக்கதான் செய்யும் ஓகேங்களா என்கிரிப்ஷன் இல்லைனா வந்து யாரும் வேணாலும் ஈஸியாக வந்துட்டு திருடிட்டு போயிருந்தால் கொள்ளை அடிச்சுட்டு போயிருந்தோம் ஸோ கிரிப்டோ கரன்சின்றது ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் ஸோ வால்டைல் மார்க்கெட்டும் கூட ஸோ அதை வந்து நம்ம பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அண்ட் கிரிப்டோ கரன்சின்றது வெறும் பிட்காயின் மட்டுமே இல்லை நிறைய நிறைய காயின்ஸ் இருக்குது எமர்ஜிங் காயின்ஸ் லைக் டோஜ் காயின் மேட்டிக் ஸோ நிறைய காயின்ஸ் இருக்குது இப்போதெல்லாம் பட் பல பேருக்கு தரல அவங்கள்ட்ட கிரிப்டோ கரன்சினா பிட்காயின் பிட்காயின்ன்றது ஒரு தனி கரன்சின்னு நினச்சிட்டு இருக்காங்க எஸ் இட்ஸ் அ கரன்சி பட் அது மட்டுமே கரன்சி இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ட் செகண்ட் க்வெஸ்சன் இன்வெஸ்டிங்னா என்ன ட்ரேடிங்னா என்ன சரி இன்வெஸ்டிங்கிறது நீங்கள் வந்து இன்னைக்கு ட்ரேட் பண்ணுறீங்க ஐ மீன் ட்ரேடிங் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஐ மீன் ட்ரேட் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupees போட்டிங்கன்னா ஒரு 5% ப்ராஃபிட் மார்ஜின் அப் அண்ட் டவுன் வச்சு செல் ஆர் பை அப்படி கொடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க ஸோ இட்ஸ் அ ஷார்ட் டைம் ஸோ அது வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் நீங்கள் வெரி ஷார்ட் ஸ்பென் 1 day, 2 days வந்து பார்க்குறது இட்ஸ் அ ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து யூ ஆர் இன்வெஸ்டிங் சம் மணி லாங் டேர்ம் ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா இட்ஸ் அ பேஷன்ஸ் நீங்கள் 1000 rupees இல்லை $1000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து $50, $10 போனால் கூட யூ ஷுட் ஹோல்ட் ப்ரொவைடட் அது நீங்கள் வந்து அந்த கிரிப்டோ கரன்சியில் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் ஹோல்ட் ஏன்னா பேனிக் ஆகி செல் ஆகும்போது என்ன ஆகும்னா யூ வில் பி ஃபேஸிங் எ லாஸ் ஸோ நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் யூ ஷுட் ஹோல்ட் பேஷண்ட்லி லாங் டேர்மில் யூ வில் கெட் அ பெனிஃபிட் ஸோ தட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ ட்ரேடிங் அப்படின்றது அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு மீனவர் மாதிரி ஸோ டெய்லி போயிட்டு மீன் புஷ்ட்டு முஷ்ட்டு வந்து செல் பண்ணுறது இட்ஸ் கால் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்ன்றது லாங் டேர்ம் ப்ராஃபிட் ஸோ ஒரு செடிக்கு வந்து தண்ணி ஊற்றி 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 கடைசியில் பெருசாக ப்ராஃபிட் வருதுல்ல ஸோ அதான் வந்துட்டு இன்வெஸ்டிங் ஸோ ட்ரேடிங் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு கரெக்டாக இருக்குமா இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இன்வெஸ்டிங் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ப்ராஃபிட்டபிளான அமௌண்ட் வந்து நமக்கு கெயின் பண்ணி தரும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவர் சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் காசு வந்துட்டு கம்மி ஆகிட்டே இருக்கும் அதாவது இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸோ நேற்று போட்டு 1000 rupees இன்னைக்கு 50 rupees வரும் ஸோ வரி பண்ணிக்கூடாது பேனிக் ஆகக்கூடாது ஸோ காமாக ரிலாக்ஸாக இருங்க அண்ட் அதுவே வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் எஸ் கரெக்ட் ஸோ தி தேர்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் இஸ் ஹவு கிரிப்டோ அண்ட் ஆட்டோ இண்டஸ்ட்ரி ஆர் ரிலேட்டட் ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு நார்த் போல் சவுத் போல் மாதிரி ஸோ எப்படி வந்து அதை ரிலேட் பண்ணியிருக்காங்க ஸோ ரீசெண்டாக வந்து நம்மளோட இலான் மஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா ட்வீட் பண்ணியிருந்தார் ஹி டாக்ட் அபவுட் டோஜ் காயின் அதுக்கப்புறம் வந்து தே ப்ராட் அ கிரிப்டோ கரன்சி பிட்காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க ஆல்சோ அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டெஸ்ட்லாம் வந்து பிட்காயின் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் தான் வந்து இந்த கான்செப்டே வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போக ஆரம்பிச்சிருக்கு ரீசன்
ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன் ஃபார் தி ரிலேஷன் பிட்வீன். பட் இது ஃபீஸிபிளா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அட் ப்ரெசன்ட் இல்லாட்டினா கூட லாங் டேர்மில் கண்டிப்பாக வந்து இட்ஸ் தேர் இஸ் அ ஃபீஸிபிலிட்டி. ஏன்னா வந்து இந்த டெக்னாலஜி வந்து மெச்சூர் ஆகிட்டே இருக்குது, இட் இஸ் க்ரோயிங் டுவர்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ஒன் பாயிண்ட் டைமில் வந்து தேர் வில் பி அன் அடாப்ஷன், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இட்ஸ் மெயின்லி ஒன் அண்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் எலான் மஸ்க். ஸோ அவர் தான் வந்துட்டு வேறு யாருமே இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு டெக்னாலஜி வளருதுன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் பில்லர்ஸ் வந்துட்டு எலான் மஸ்க். ஸோ அவர் பண்ணுறதுனா அவர் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு பிட்காயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அண்ட் அவர் இப்போ ஹோல்டில் இருக்குது. ஸோ அவர் சொல்லி அவர் தான் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ மீன் ஃபார் தி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, ஃபார் தி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி. ஸோ பிட்காயின் வச்சு கார் வாங்க அப்படின்னு. அண்ட் நியர் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் த இஸ் இட் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் கிரிப்டோ மார்க்கெட் இப்போது? ஓகே, இது வந்து எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டூ வீக்ஸாக வந்து மார்க்கெட் பயங்கர டவுனில் இருக்குது. ஸோ வந்து இது ரைட் டைமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிரிப்டோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனி டைம் எனி டே ஆர் எனி டைம் யூ கேன் இன்வெஸ்ட். பட் நீங்கள் வந்து அந்த உங்களோட அப்ஜெக்டிவ் இட் ஷுட் பி வெரி கிளியர், இட் ஷுட் பி அன் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஒன். அதுக்கப்புறம் அதோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, ஹவு திஸ் இண்டஸ்ட்ரி ஆப்ரேட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு தம் ரூல் என்ன அப்படின்னா, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் உங்களோட சேவிங்ஸையோ இல்லாட்டியோ வந்து கடன் வாங்கியோ இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஒன். அண்ட் செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சிக்கு வந்து தெர் இஸ் நோ கவர்னிங் பாடிஸ் ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு இதுக்கோ. இதை கவர்ன் பண்ணுறதுக்கு வந்து எனி கைண்ட் ஆஃப் கவர்னிங் பாடிஸ் வந்து குளோபலாகவே கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு டிரான்சாக்ஷனில் வந்து தெர் இஸ் சம் இஷ்யூ, உங்கள் மணி வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது போயிடுச்சு அப்படின்னா, யூ கேன் நாட் கோ அண்ட் கம்ப்ளைண்ட் லீகலி எனிவேர் எனி அக்ராஸ் தி குளோப், எங்கேயுமே நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டூ, தென் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டியது வாட் இஸ் தி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் காயின். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கரன்சி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து மல்டிபிள் டெக்னாலஜிஸ் இருக்குது, லைக் டிஃபின் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, டீசென்ட்ரலைஸ் ஃபினான்ஸ்னு, என்எஃப்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, நான் ஃபஞ்சபிள் டோக்கன் சொல்லிட்டு, அதில் மல்டிபிள் கான்செப்ட்ஸ் லைக் திஸ். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அந்த காயினுக்கு உண்மையிலேயே வந்து பேஸ் இருக்கா, அவங்களோட ஒயிட் பேப்பர்ஸ் ரிசர்ச்சை மட்டும் வச்சு நம்ம போகக்கூடாது. அந்த அவங்க என்ன எப்படி வந்து அந்த காயினுக்கு வந்து ஃபியூச்சர் விஷன் கொடுக்குறாங்க, ரியலிஸ்டிக்காக ஏதாவது இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனியில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் தென் யூ ஷுட் திங்க் ஆஃப் இன்வெஸ்டிங் எனி இன் எனி கிரிப்டோ கரன்சி. ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளைண்டாக வந்துட்டு அந்த காயின் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அது என்ன காயின், என்ன டெக்னாலஜி, அது பின்னாடி என்ன இருக்குது, ஃபுல் ரிசர்ச் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு கிளாரிட்டி கிடச்சிட்டு ஓகே இதை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு சும்மா அப்படி சொன்னார் அப்படின்றதுக்காக போடாமல் நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு போடுறது தான் வந்துட்டு இன்றைக்குமே வந்துட்டு நிலைக்கும். அண்ட் அதில் வந்துட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து காசு. ஸோ கடன் வாங்கியோ இல்லை வந்துட்டு யார்கிட்ட வாங்கி வந்து நீங்கள் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது வந்துட்டு நம்ம ஸ்டேபிள் கிடையாது. காசு வந்து எப்போனாலும் 1000 ரூபாய் 50 ரூபாய் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலான்றது தான் வந்துட்டு இந்த போ. ஸோ அப்புறம் இதில் அனதர் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் வைல் பிஃபோர் இன்வெஸ்டிங் நீங்கள் வந்து மற்ற பேராமீட்டர்ஸ் நீங்கள் பார்த்த மாதிரி, லைக் யூ ஷுட் ஆல்சோ சி வாட் இஸ் ஏ ஆல் டைம் ஹை, வாட் இஸ் ஏ ஆல் டைம் லோ. ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் திங். யா, ஸோ ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும் பேசிக்கலாம். அண்ட் அத முக்கியமான க்வெஸ்சன் வந்துட்டு இந்த டாபிக் ரிலேட் பண்ணுற மாதிரி, கேன் யூ ரியலி பை அ கார் வித் கிரிப்டோ கரன்சி? நாட் எனி டைம் சூன். ஸோ இது ஃபீஸிபிளானு கேட்டால் கண்டிப்பாக இட்ஸ் ஃபீஸிபிள் தான். ஸோ தெர் ஆர் மல்டிபிள் ரீசன்ஸ். நான் ஜஸ்ட்டு ரெண்டு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன், ஒன்று வந்து குளோபல் பெர்ஸ்பெக்டிவில், ஒன்று வந்து இந்தியன் பெர்ஸ்பெக்டிவில். ஸோ ஒன் இஸ் ஐ எம் நாட் ப்ரைசிங் ஆர் சப்போர்ட்டிங் எனி ஆர் ப்ரொமோட்டிங் எனி காயின்ஸ் கேர், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ புண்டி எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்குது. ஸோ இட்ஸ் அ தாய்வான் பேஸ்ட் ஒன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கடையில் போயிட்டு கார்டை வந்து ஸ்வைப் பண்ணுறோம்ல, மிஷின் இருக்குது, தட் இஸ் அ மிஷின். அந்த மாதிரி தே ஆர் டூயிங் ஃபார் தி கிரிப்டோ கரன்சி. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் இந்த டெர்மினலில் வந்து கிரிப்டோ கரன்சி மாதிரி நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஸோ பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் ரியல் டைமில் அவங்க கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியன் பேஸ்ட் கம்பெனி வந்து பாலிகன் சொல்லிட்டு, விச் இஸ் கால்ட் இஸ் மேட்டிக் ஏர்லியர். ஸோ அவங்க வந்து தே ஹவ் கிரியேட்டட் $10 billion ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ், க்ரோ ஆயிருக்காங்க. திட் இஸ் தட் பிகம் ஒன் ஆஃப் தி டாப் 20 கரன்சி. ஸோ அதோட பேக் பார்த்தீங்கன்னா வந்து 63 அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் எ மும்பை பேஸ்ட் கம்பெனி.
அண்ட் மும்பையோட கோவிட் கேசஸ் கூட வந்து தே ஆர் மெயின்டைனிங் த லெஜர் இன் தட் மேட்டிக் பேஸ்ட் பிளாக்செயின் அப்ளிகேஷன். ஸோ பேசிட்டு இருந்த விஷயம் ரியல் டைமாக வந்து இப்போ வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சாத்தியமே இல்லைன்னு சொன்ன விஷயம் இட்ஸ் ஹேப்பனிங் நவ். ஸோ அண்ட் என்எஃப்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் ரீசெண்டாக பார்த்தா தான் one person bought an NFT art for 62 million dollars, so I pathi which is explain pannalam nikiren NFT which is 450 crores approximately. So NFT enna pathina owning a digital asset. So pa neenga or AR Rahman oda song vandu avaru compose pandraru adoda digital original asset neenga vandu digital ah own pandradhu dhaan vandu NFT non fungible token. So adha that is one technology. So adha vandu yaarume vandu ungala they cannot steal that particular owning digital owning. So adha vandu art ah irukalam, songs ah irukalam, tweets ah irukalam, any digital anything which is original digital assets which is owned originally is called as NFT. So பேசிட்டு இருந்த விஷயங்கள் ரியலிஸ்டிக்காக வருது, நிறைய ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இல்லாட்டினா கூட ஃபியூச்சரில் வந்து லைக் ஏதர் இட் கட் பி பிட்காயின் ஆர் டோஜ் காயின் ஆர் ரிப்பிள் லைக் எஸ்ஆர்பி வந்து கண்டிப்பாக வந்து ரியலிஸ்டிக்காக வந்து வரும் அப்படிங்கிறது தான் என்னோட பர்செப்ஷன். ஸோ அதான் கண்டிப்பாக வந்துட்டு கார் வாங்க முடியும், பட் நாட் எனி டைம் சூன். ஸோ கார் வாங்கணும், ஸோ கார் வந்து நான் பிட்காயினை வச்சு ஒரு கிரிப்டோ கரன்சி வச்சு நான் காரை ஈஸியாக வாங்கினோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தட்ஸ் டெஃபினெட்லி நாட் கோன் ஹேப்பன், ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு இன்டென்ஷனை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் வருமே தவிர வேறு எதுவும் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வராது. உங்களுக்கு கிரிப்டோ மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்து இஃப் யூ ரியலி வாண்ட் டு இன்வெஸ்ட், உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஒரு என்விரான்மெண்ட்குள்ளே போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் அதில் நல்ல ஒரு ரொம்ப ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சம் வருஷங்கள் அதாவது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்துட்டு அது நம்ம எப்படி செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி அது ஒரு மரமாக வளர்ந்து நிற்கும். ஸோ யூ கெயின் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ், யூ கெயின் அ நாலேஜ் அண்ட் யூ ஆல்சோ கெயின் அ வெல்தி ஆசெட். கார் கண்டிப்பாக வரும், டோன்ட் மிஸ் த கேம். ஸோ இது வந்து இட்ஸ் ரைட் டைம் டு பெட் திஸ் கேம். ஸோ ஒரு ரைட் டைம் டு இன்வெஸ்ட் ஆக்சுவலி ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அண்ட் ஆல்சோ ட்ரை டு லேர்ன் அண்ட் பி இன் த கேம். ஸோ உங்களோட உங்ககிட்ட வந்து ரிஸ்கபிள் அமௌண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ வித் தட் அமௌண்ட் யூ கேன் ட்ரை திஸ் கேம், இட்ஸ் ஒர்த் ட்ரை. செஸ் கேம் ரொம்ப வந்து ஒரு பிரெயின் ஸ்டார்மிங்காக இருக்கும் அண்ட் அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களோட ஸ்கில்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு நீங்கள் டெஃபினட்டாக பண்ணலாம், பட் ரொம்ப முழுகிடாதீங்க அதுலேயே வந்து சொல்கிறேன். ஏன்னா சில பேர் வந்துட்டு அதில் கோடிக்கணக்கில் ப்ராஃபிட் எடுத்தவங்களும் இருக்காங்க, நடு ரோட்டுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ கரெக்டாக அளவாக இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப். ஸோ அளவுக்கு மிஞ்சினா நம்பதும் நஞ்சு அண்ட் ஆல்சோ பொறுத்தார் பூமி ஆழ்வார், இது ரெண்டு இது நான் சொல்லணும் நினச்சேன். அண்ட் கடைசியாக வந்துட்டு டிப்ஸ் அண்ட் அட்வைஸ் ஆகுது இருக்கா இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு? ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதுதான் சி நீங்கள் உங்களால் ஒரு அமௌண்ட் வந்து லூஸ் பண்ண நீங்கள் தயாராக இல்லாட்டி அந்த அமௌண்ட்டை வந்து கிரிப்டோக்குள்ளே எடுத்துகிட்டே வரா, மனப்பக்குவம் எடுத்துகிட்டே வராதிங்க. நீங்கள் வந்து 100 ரூபாயினாலும் சரி 1000 ரூபாயினாலும் சரி எனக்கு இந்த காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்ற அக்செப்டன்ஸ் இருந்தால் மட்டும் ட்ரை திஸ். ஸோ ட்ரேடிங் இஸ் நாட் இல்லீகல் ஆஸ் ஆஃப் நவ் இன் இந்தியா. ஸோ வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சியாக நீங்கள் எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது, தட் இஸ் பேண்ட். ஸோ வந்து ஒரு ட்ரேடிங் வந்து எல்லாமே வந்து லீகலைஸ்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ட்ரேடிங் இஸ் ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் நாட் பேண்ட் இன் இந்தியா. ஸோ இட்ஸ் அ ஒர்த் ட்ரை, பி பார்ட் ஆஃப் திஸ் கேம் இஃப் யூ ஹாவ் சம் மனி டு ரிஸ்க் யுவர் செல்ஃப், பட் டோன்ட் ட்ரைன் யுவர் சேவிங்ஸ் ஆர் பாரோ யுவர் மனி டு இன்வெஸ்ட். ஸோ அதுதான் என்னோட மெயின் போச்சுன்னா அழுகக்கூடாது பேசிக்கலி அதுதான். ஸோ உங்களுக்கு அந்த மனதெய்வமும் இருக்கணும், அட் த சேம் டைம் அக்செப்டன்ஸ் இருக்கணும், அதான் பேசிக்கலாக. அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அது டெக்னாலஜினாலும் தெரிஞ்சுக்கோங்க, ஓவர்வியூ பண்ணிவிட்டு ஒரு நல்ல அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த டாப் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கோட மோட்டோ அண்ட் இது கரெக்டு. அண்ட் ஸோ இந்த இதை பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா, ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் கிரிப்டோ கரன்சி என்ன எதுக்கு இந்த டெஸ்லா சிஓ. ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு கிளியர் ஐடியாவே இருக்காது, பாதி பேர் கிரிப்டோ கரன்சியில் என்னன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரஃப்பாக ஒரு ஐடியா கொடுக்கணும். சி இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா இல்லைன்னு தெரியாது, ஓகேங்களா? ஒரு பிகினர்ஸ்க்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றத நாங்கள் டெஃபினட்டாக நம்புகிறோம். அண்ட் இதை பற்றி நிறைய பேசுறதுக்கு இருக்குது, நம்ம பேசுகிற மெகா சீரிஸ் மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்துட்டு இவரே வந்துட்டு நிறைய வீடியோஸ் பண்ணுவார், டெடிக்கேட்டடாக வந்து ஒரு வீடியோவாக வரும். அண்ட் அண்டில் தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் என்னோட மெயில் ஐடி கீழே போஸ்ட் பண்ணேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், யூ கேன் மெயிலும் அண்ட் ஏதாவது டவுட்ஸ்னால் ஐ வில் கிளாரிஃபை. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அண்டில் தென்
Vasigaran and Mr. Ganesh Balan. We'll catch you in the next one.